வணக்கம். திருமால் வைணவ சமயத்தின் ஸ்ரீ வைஷ்ணவ மரபை பின்பற்றுபவர்கள் வணங்கும் கடவுளாவார். சேஷாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, விருஷபாத்ரி, நாராயணாத்ரி, வேங்கடாத்ரி ஆகிய ஏழு மலைகளுக்கும் அதிபதி என்பதால் பெருமாளுக்கு ஏழு மலையான் என்றொரு திருநாமமும் கிடைக்கப்பெற்றது. இத்தகைய சிறப்பு பெற்ற மகாவிஷ்ணுவை முழுமையாக சரணடைந்து எடுக்கப்படும் விரதங்களில் ஒன்றுதான் ஏகாதசி விரதம். அவ்வகையில் 26 நவம்பர் 2020 வியாழக்கிழமை கார்த்திகை மாதத்தின் வளர்பிறை ஏகாதசி ஆகும். ஏகாதசியில் பெருமாளை எண்ணி விரதம் இருப்பவர்களுக்கு இஷ்ட நற்சக்திகளை தந்தருள்வார் பெருமாள். ஏகாதசியில் விரதம் இருக்க இயலாதவர்கள் சைவமாக இருக்கலாம். மேலும் இன்று பெருமாளை மனதால் நினைத்து வீட்டில் விளக்கேற்றுங்கள். காலையும் மாலையும் விளக்கேற்றுங்கள். துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். முக்கியமாக இந்நாளில் துளசி தீர்த்தம் ஏகாதசி நாளில் பருகுவது நம் ஆத்மாவை சுத்தம் செய்து பாவங்களை போக்கி அருளக்கூடியதாகும். சற்று முன்பு கூறியது போல இந்நாளில் உங்கள் கையில் அவசியம் இருக்க வேண்டிய பொருள் என்றால் அது ஸ்ரீ துளசிதான். ஆமாம், இந்நாளில் பெருமாளுக்கு மிகவும் பிரியமான துளசியை கொண்டு பெருமாளை அர்ச்சிக்கலாம். அல்லது பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றியும் வழிபடலாம். நீங்கள் துளசியை கொண்டு பெருமாளை வழிபடும் போது நீங்கள் பாராயணம் செய்யும் விஷ்ணு பகவானின் ஸ்தோத்திரங்கள் மந்திரங்கள் யாவும் அவரின் திரு செவிகளுக்கு சென்றடைந்து திருமாலை ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்த்தும். மேலும் இந்த சிறப்பு நாளில் பெருமாளின் திருமஞ்சன காப்பு ஆராதனையை தரிசிப்பதும் பக்தர்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஆகவே அலங்கார பிரியரான திருமாலை ஏகாதசி நாளான இன்று நாராயண மூர்த்தியை வீட்டிலேயே இருந்தபடியும் கூட தரிசிக்கலாம். வாய்ப்பு கிடைத்தவர்கள் பெருமாளை ஆலயம் சென்றும் தரிசனம் செய்யலாம். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 11ஆம் நாள் ஆங்கிலம் 26 நவம்பர் 2020 வியாழக்கிழமை சுக்லபக்ஷம் வளர்பிறை. இன்று ஏகாதசி திதி காலை 7:39 வரை, பின் துவாதசி திதி. இன்று ரேவதி நட்சத்திரம் இரவு 11:53 வரை, பின் அஸ்வினி நட்சத்திரம். இன்று மரண யோகம் காலை 6:14 வரை, பின் சித்த யோகம் இரவு 11:53 வரை, பின் அமிர்த யோகம். சூரிய உதயம் காலை 6:15. இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு, சூலம் பரிகாரம் தைலம். இன்றைய சிறப்பு: இன்று ஏகாதசி, இன்று சுபமுகூர்த்தம், இன்றைய வியாழக்கிழமையில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, நவகிரக குரு பகவான், பிரம்மா, சரஸ்வதி, நம் குருவாக என்னும் மகான்களை போற்றி வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள் வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள். இன்றைய நாளில் நடப்பது யாவுமே நன்மையாகவே இருக்கும். நண்பர்களுடன் வெளியே செல்லும்போது கவனமுடன் இருப்பது நல்லது. இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் வாகன வகையில் ஆதாயம் உண்டு, தனவரவு இருக்கும். இன்று பண விஷயத்தில் கவனம் தேவை. வரவு இருக்கும், அதே போல சேமிப்பையும் சற்று அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்காலத்திற்கு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். மூன்றாவதாக மிதுனராசிக்காரர்கள் இன்று திருமண சுப முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். நான்காவதாக கடகராசிக்காரர்கள் நண்பர்களுடன் நேரத்தை நன்கு செலவிடுவீர்கள். ஆனால் வாகனம் ஓட்டும்போது கூடுதல் கவனமாக இருங்கள். உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்கள். நீங்கள் நினைத்தது போல ஒரு சில விஷயங்கள் இன்று நடக்காது. ஆனால் இறுதியாக உங்கள் துணையுடன் அழகான பொழுதை கழிப்பீர்கள். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்களுக்கு இன்று கோபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்று உங்களுக்கு விரும்பத்தகாத ஒரு சில விஷயங்கள் நடப்பதால் உங்களுக்கு மன உளைச்சலும் ஏற்படும். இன்று உங்களுக்கு ஏற்படும் கோபத்தை கட்டுப்படுத்த அவசியம் முயற்சி செய்தே ஆக வேண்டும். வீண் கோபத்தால் தேவையில்லாத இழப்புகளை சந்திக்க நேரிடும். வாழ்வில் முன்னேற புதிய வாய்ப்புகள் தேடி வரும்.
இன்றைய நாளை வழிபாட்டுடன் துவங்குங்கள், மனம் சாந்தமடையும். ஆறாவதாக, கன்னிராசிக்காரர்கள் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள். வியாபாரத்துறையில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும், இதனால் இன்று வேலை பளு அதிகரிக்கும். மாலை பொழுதிலிருந்து தடைகள் நீங்கும் நாள். மாலையில் ஒருவித நிம்மதியை நீங்கள் உணர்வீர்கள். ஏழாவதாக, துலாம் ராசிக்காரர்கள் மன உறுதியுடன் பணிகளை செயல்படுத்துவீர்கள். இன்று உயர்வான சிந்தனைகள் உருவாகும். இந்த சிந்தனைகள் உங்களை வெற்றி பெறவே செய்யும். வீண் குழப்பங்கள் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும். மன குழப்பங்களை தவிர்த்து செயலில் ஈடுபடுங்கள். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிட்டும். நண்பர்களின் சேர்க்கையில் கவனம் தேவை. எட்டாவதாக, விருச்சிக ராசிக்காரர்கள் வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்று ஏற்றமான நாளாக தெரிகிறது. வாடிக்கையாளர்களை இன்முகத்துடன் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். ஒன்பதாவதாக, தனுசு ராசிக்காரர்கள் குடும்ப பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு மூன்றாம் நபரின் உதவியை நாடுவதை தவிர்த்துவிடுங்கள். இதனால் உங்கள் குடும்ப உறவு பாதிப்படையாமல் இருக்கும். பொருளாதார தேவைகள் பூர்த்தியாகும். பத்தாவதாக, மகர ராசிக்காரர்களுக்கு இன்று வேலை பளு அதிகரிக்கும். இன்று அதிக வேலை பளு இருப்பதனால் வேலைகளை பொறுமையுடன் செய்வது சிறப்பு. ஒரு வேலையை பலமுறை செய்ய வேண்டிய நிர்பந்தங்களும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பதினொன்றாவதாக, கும்பராசிக்காரர்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வாக்கு வன்மையால் எதையும் சாதிப்பீர்கள். பழைய நினைவுகளில் மூழ்குவீர்கள். பழைய எண்ணங்கள், பல யோசனைகள் அவ்வப்போது இன்று உங்கள் மனதில் தோன்றும். பன்னிரண்டாவதாக, மீனராசிக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாளே. உங்களுக்கு சாதகமான முடிவுகள் இன்று வரப்போகிறது. குடும்ப பிரச்சினை மற்றும் வேலையிட பிரச்சினைகளுக்கு தீர்வு என இன்று யாவுமே உங்களுக்கு சாதகமே. வழிபாடுகள் செய்து இன்றைய நாளை துவங்குங்கள். சரி வியூவர்ஸ், வாழ்க்கை எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை சரியாக தீர்மானித்துவிட்டால் உங்களை யாராலும் தடுக்க முடியாது. அந்த வானத்தையும் எட்டலாம். தொடர்ந்து ராஜ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தொழில் ரீதியான தடைகள் இப்போது விலகக்கூடிய காலமாகவே தெரிகிறது. அடுத்தடுத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள், நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய புதிய பாதைகள் என்பது உங்களுக்கு சாதகமான முடிவுகளையே உங்களுக்கு கொண்டு வரும். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சியின் மூலம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி முடிவதனால் இனி தொழிலிலும் வாழ்விலும் உங்களுக்கு முன்னேற்றமும் ஏறுமுகமும் தான்.